ரஷ்ய அதிபர் புதினுக்கும் இப்போது ஏற்பட்டிருக்க சிக்கலுக்கும் என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரஷ்யாவோட அதிபராக புதின் எப்படி மாறினார்னு பார்ப்போமா. சோவியத் யூனியன் ஒன்றா இருந்த சமயத்தில் ரஷ்யாவில் கேஜிபி அப்படிங்கிற ஒரு உளவு அமைப்போட உளவாளியாக இருந்தவர் தான் இந்த புதின்கிறவர். உளவாளியாக இருந்த புதின் நாடு முழுக்க போயிட்டு அரசியல் நிலவரம் என்ன, அரசியலை யார் கட்டுப்படுத்துகிறாங்க, அரசியலை யார் இயக்கிட்டிருக்காங்க அப்படின்னு தீவிரமாக ஆராய்ஞ்சிட்ருந்தார். சோவியத் யூனியன் உடஞ்சதுக்கப்புறமா ரஷ்யா பெரிய அளவில் ஒரு சரிவை சந்தித்தது. மொத்தமாக அதோட பொருளாதாரம் அடியோட நிலகுலைஞ்சது. அது புதின் சரியாக பயன்படுத்திக்கிட்டார். சோவியத் யூனியன் உடஞ்ச அப்புறமா ரஷ்யாவோட பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாத்தையும் தனியாருக்கு விற்றுட்டாங்க. அப்போது ரஷ்யாவை 10க்கும் மேற்பட்ட பணக்காரர்கள் தான் கட்டுப்படுத்திட்டு வந்தாங்க. அலிகார்க்ஸ் அப்படின்னு அழைக்கப்பட்ட அந்த ஒரு குழு தான் அரசை கட்டுப்படுத்திகிட்டு இருந்துச்சு. அந்த நாட்டோட அதிபர் போரிஸ் எல்ஸ்டீன் கூட இவங்களால் கட்டுப்படுத்தப்பட்டு வந்தவர் தான். ரஷ்யாவில் இந்த அலிகார்க்ஸ் குழுவோட பலத்தை அறிஞ்சிக்கிட்ட உளவாளி புதின் அவங்க எல்லாரையும் கையில் போட்டுட்டு அரசியலில் குதிச்சார். கேஜிபியிலேருந்து விலகி 1991 இவர் சரியாக அரசியலில் குதிச்சார். அலிகார்க்ஸ் குழு கொடுத்த சப்போர்ட் காரணமாக செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் மேயராக 1991 பதவி ஏற்றுக்கிட்டார். அதுக்கு பின்னாடி வரிசையாக அரசியல் செஞ்சு அலிகார்க்ஸ் உதவியோட மேலே போயிட்டு அதிபர் போரிஸுக்கும் ரொம்ப நெருக்கமாகி 1999 அதாவது 1999 தொடக்கத்தில் அந்த நாட்டோட பிரதமர் ஆனார் புதின். அவர் பிரதமர் ஆனபோது கூட அந்த நாட்டில் யாருக்கும் அவரை பற்றி தெரியாது. ஆனால் அதுக்கப்புறமா தினமும் பொதுவில் தோன்றி பேசுகிறத ஒரு வழக்கமாக வச்சிட்ருந்தார். அதோட கொஞ்சம் கொஞ்சமாக அலிகார்க்ஸ் குழுவை தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்தார். அப்போதான் செசன்ய புரட்சி படை ரஷ்யாவில் தாக்குதல் நடத்தி போரும் செஞ்சிச்சு. ரஷ்யாவில் மிகப்பெரிய வெடிகுண்டு தாக்குதல்களையும் நிகழ்த்துனுச்சு. இந்த வெடிகுண்டு தாக்குதல் ரஷ்யாவை மொத்தமாக ஒழுக்குனுது. அப்போது வெளியே வந்த புதின் செசன்யாவோட தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்போம், இரத்தத்திற்கு இரத்தம் வாங்கியே தீருவோம் அப்படின்னு சொன்னார். இவரை பார்த்த மக்கள் இவர் தான் எங்களோட அதிபர் அப்படின்னு அப்போதே முடிவு செஞ்சாங்க. இவரோட துணிச்சலான பேச்சு வீரமான சவால் மூலம் மக்கள் மத்தியில் சில மாதங்கள்லேயே ரொம்ப பிரபலமடைஞ்சிட்டாரு. அந்த வருஷமே அதிபர் தேர்தல்லையும் நின்னார். அந்த வருடமே அதாவது 1999 ரஷ்யாவோட அதிபரும் ஆயிட்டார். அப்போது அதிபரான புதின் 20 ரஷ்யாவோட அதிபராக இருந்துட்டுருக்காரு. அப்போதிலிருந்தே அவருக்கு மக்களோட ஆதரவு 50%க்கும் அதிகமாக இருந்துச்சு. செஷன்யாவிற்கு எதிராக இவர் பேசின வீரமான பேச்சு தான் மக்கள் மத்தியில் இவருக்கு இருந்த அதீதமான ஆதரவுக்கு காரணமாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அதிபரானவர் இப்போ வரைக்கும் ரஷ்யாவை மொத்தமாக அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயே தான் கொண்டு வச்சிட்ருக்காரு. ஆனால் 20 அப்புறமா ரஷ்யாவோட அதிபர் புதினோட ஆதரவு 45%க்கும் கீழே போயிருக்கு. இந்த வாரம் 30% தொடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 20 இப்படி நடக்கிறது இதுவே முதல் முறை. அதனால் அவரோட பதவிக்கே கூட ஆபத்து வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட பதவி காலியாகலாம்னு கூட சொல்கிறாங்க. அமெரிக்கா சீனா நேட்டோ படை அப்படின்னு எதுவுமே அசைக்க முடியாத புதினை கண்ணுக்கு தெரியாத கொரோனா வைரஸ் அசைச்சு பார்த்துட்டே இருக்குது. முதன் முறையாக அவரோட ஆதரவும் குறைஞ்சிட்ருக்கு. அதே போல் அங்கே இருக்கிற அமைச்சர்கள் மேயர்கள் எல்லாரும் அவரோட செயலை எதிர்க்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. கொரோனாவோட புதின் படுதோல்வி அடைஞ்சிட்டார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அங்கே தினமும் 11,000 புதிய கேஸ்கள் வந்துட்ருக்கு. அமெரிக்காவில் கொரோனா பரவுகிற வேகத்தை விட ரஷ்யாவில் கொரோனா பரவுகிற வேகம் ரொம்ப அதிகமாக இருக்குது. புதின் மொத்தமாகவே மருத்துவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் கொரோனா கிட்ட படுதோல்வி அடைஞ்சிட்டாருன்னு தான் சொல்லணும்.
இதனால் என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் ரஷ்யாவில் லாக்டவுனை நீக்கணும் அப்படின்னு சொல்லி புதின் உத்தரவிட்டிருக்காராம். அதோட அங்கே உள்ள கவர்னர்களே இதில் முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாராம். 20 வருடமாக சர்வாதிகாரி போல் ஆட்சி செஞ்சவர் திடீர்னு கவர்னர்களுக்கு பதவி கொடுத்து விலகியிருப்பது மக்கள் மத்தியில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் புதின் இப்படி கையை விரிப்பாருன்னு அவங்க நினச்சி கூட பார்க்கல. அவருக்கு எதிராக விமர்சனங்கள் எழுறதுக்கு இது மட்டுமே காரணம் கிடையாது. மார்ச்சிலிருந்து புதின் வெளியில் எங்கேயும் வரவே இல்லையாம். செஷன்யாவை பழி தீர்ப்போம் அப்படின்னு சொன்ன அதே தைரியமான புதின் தான் இப்போது கொரோனாவிலேருந்து தப்பிக்கிறதுக்காக வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறாரு. நாங்கள் பார்த்து வளர்ந்த வீரமான புதின் இவர் இல்லை, அவர் மாறிட்டார் அப்படின்னு அங்கே உள்ள மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதோடு தன்னுடைய பதவி காலத்தை 2036 வரை நீட்டிக்க புதின் திட்டமிட்டிருந்தார். இதற்காக கடந்த ஏப்ரலில் சட்டத்திருத்தம் கூட கொண்டு வர முயன்றார். ஆனால் கொரோனா காரணமாக இது தடைப்பட்டுருச்சு. மீண்டும் எல்லாம் தொடங்கிய அப்புறமா அதே சட்டத்தை புதின் கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுவார். ஆனால் இந்த முறை அந்த சட்டம் வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இல்லை. புதின் கண்டிப்பாக தேர்தலை சந்திப்பார். இல்லைன்னாக்க புதின் ஆட்சி இலக்கு கூட வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரஷ்யாவில் தொடர்ந்து அடுத்தடுத்து நடந்து வர இந்த அரசியல் திருப்பங்கள் உலக நாடுகளில் அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நன்றி.